மக்களே, சாதாரண ஒரு 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னாலே நம்மளால நிறைய பேரால ஓட முடியாது. அதுவும் மாரத்தான் ஓடணும் அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லை, பாதிலே நின்றுவோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இங்க ஒரே காலில் கனடாவுடைய ஒரு முக்குல இருந்து இன்னொரு முக்குக்கு ஓட ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கனடியன் ஹீரோ அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாருமே அழைக்கிறாங்க. அவர் பேர்ல வந்து எத்தனையோ ரோடு, எத்தனையோ பார்க்கு, எத்தனையோ ஸ்கூலு, எத்தனையோ அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. யார் அவரு, அவருடைய லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். கனடால மானிடோபா அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ்ல வின்னிபெக் அப்படின்ற ஒரு சிட்டில July 28th 1958 டெரன்ஸ் ஸ்டான்லி ஃபாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறாரு. அவரை ஷார்ட்டா டெரிஃபாக்ஸ் அப்படின்னு எல்லாரும் அழைக்கிறாங்க. டெரிஃபாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே துருதுருப்பான ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா வந்து அத்லட்டாவும் இருந்திருக்காரு, பேஸ்கெட் பாலும் விளையாண்டுருக்காரு. அவருடைய யூனிவர்சிட்டி படிப்பு கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த பிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடா தான் இருந்திருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா அதாவது ஒரு சாதனை பண்ணும். அத்தலாட்டா பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்மளுடைய நாட்டுக்கு பதக்கம் வென்று தரணும் அப்படின்றதா அவர் மோட்டிவாவே இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நாளாவே தன்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது 1977 அதாவது அவருடைய 19வது வயதுல அவருடைய ரைட் கால்ல வந்து பயங்கரமான வலி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு. அதனால அந்த ஆக்சிடென்ட்னாலதான் நம்மளுடைய கால் வந்து வலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டு இருந்திருக்காரு. ஆனா டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது ஆஸ்டியோ சர்கோமா அப்படின்ற ஒரு லெக் கேன்சர் அவருக்கு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது அவர் முன்னாடியே அவர் பார்த்திருந்தாருன்னா அவர் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா 50% இந்த கேன்சர் போறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மூட்டுக்கு மேல 6 இன்ச்ல இருந்து கட் பண்ணிடணும் மொத்த காலையுமே, அப்பதான் வந்து இந்த கேன்சர் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்னென்னமோ கனவுல இருந்திருக்காரு, ஆனா வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு காலை கட் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லே தங்கி கீமோதெரபி எடுத்திருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு வந்து கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்றதும் அதனுடைய கொடுமைகள் என்ன அப்படின்றதும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேன்சர் வந்தாலே இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சருக்குலாம் வந்து மருந்தே கண்டுபிடிக்கல. இப்பவும் அதே நிலமதான் போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேன்சர்ல இருந்து மீள முடியும்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்ல, அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 2% கிட்ட தான் இருந்துச்சு கேன்சர் வந்தாலே நீங்க இறந்துருவீங்க அப்படின்ற ஒரு நிலைமை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேன்சர் வந்துட்டா வந்து சாவோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து பொழைச்சிருக்காங்க, அதனுடைய பெர்சன்டேஜும் அதிகமா இருந்திருக்கு. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களையும் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்த பிறகு என்னடா பண்றது இப்ப அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் இவர மாதிரியே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் இவரை கான்டாக்ட் பண்ணி, நீ வந்து கனடாவுடைய நேஷனல் வீல் சேர் பேஸ்கெட் பால் டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து பேஸ்கெட் பால்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேஸ்கெட் பால்லயும் ஓரளவு நல்லா ஆடினதுனால இந்த இதுல வந்து அவரை இன்வைட் பண்ணிருக்காரு. இவரும் போய் வீல் சேர்ல வந்து எப்படி பேஸ்கெட் பால்ல ஆடுறது அப்படின்றத கத்துக்கிட்டு அப்புறம் கேமுமே நல்லா விளையாண்டுருக்காரு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 times நேஷனல் சாம்பியன்ஷிப்பும் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுதுதான் இவருக்கு தோணி இருக்கு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், கேன்சர் வந்து ஒரு கால் போய் இதே மாதிரி ஊர்ல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அப்ப இவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்ல, அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் காசு தேவை. ஏன்னா காசு இருந்தாதான் ரிசர்ச் பண்ணி மருந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த காசு கலெக்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அட்டென்ஷன் எல்லாம் வந்து இதுல வரும், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு இவருக்கு தோணி இருக்கு. சோ இதுக்கு அவர் எடுத்த முடிவு தான் வந்து கனடாவுடைய ஒரு எண்டுல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு இதே ஒத்தே காலில் மாரத்தானம் முடிக்கிறது. இதை டிசைட் பண்ணோன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியா இதை பண்ணாம இதுக்காண்டியும் ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலில் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ப்ராஸ்தெட்டிக் லெக் வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1980களில் இந்த ப்ராஸ்தெட்டிக் லெக் ஓடுறதுக்குலாம் யூஸ் ஆகல. இப்பெல்லாம் வந்து ப்ராஸ்தெட்டிக் லெக் போட்டு ஓடுறாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஏதோ நொண்டி நொண்டி நடக்கலாம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதே ப்ராஸ்தெட்டிக் லெக்ல நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காரு. இதனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கால் வெட்டின இடம் வந்து அந்த ப்ராஸ்தெட்டிக் லெக்ல தேஞ்சு தேஞ்சு அவருக்கு வந்து ரத்தமா ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து அதுக்காக அதை டிசைன் பண்ணல இல்லையா, இருந்தாலும் அதுலயே ட்ரெயின் பண்ணியிருந்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வந்து இந்த மாரத்தான் ட்ரைனிங் பண்ணிட்டு அவர் ஒரு போட்டியில போய் கலந்திருக்காரு. அந்த போட்டியையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடைசி இடத்துல தான் வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து நம்மளால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த போட்டினால கிடைச்சிருக்கு. இந்த டாஸ்க பண்ணி முடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து செலவாகும் இல்லையா, கண்டிப்பா வந்து அவருக்கு சாப்பாடு தேவை, அவருக்கு வந்து ஷூஸ் தேவை, அவரு கூட சப்போர்ட் பண்ண யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வண்டி தேவை, அதுக்கு பெட்ரோல் தேவை அப்படின்றதுனால இவர் உட்கார்ந்து நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு எல்லா கார்பரேஷனுக்கும். அதுல பாத்தீங்கன்னா கேன்சர் சொசைட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கேன்சர் இருக்கு, இப்ப நீங்க ஓடினீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது வரும், அதனால நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் போயிட்டு டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே அவங்களும் கொஞ்சம் டொனேட் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஃபோர்ட் நிறுவனத்துல இருந்து இவருக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க.
அடிடாஸ்ல இருந்து இவருக்கு வந்து ஷூஸ் கொடுத்துருக்காங்க, இம்பீரியல் ஆயில்ல இருந்து இவருக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எல்லாமே இவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து நாங்க ஸ்பான்சர் பண்ணுவோம் ஆனா எங்களுடைய ஆடு உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இவர் நிராகரிச்சிட்டாரு. நான் வந்து ஆடு காண்டிலாம் ஓடல, நான் ஓடுறது வந்து சேரிட்டி காண்டி, கேன்சர் காண்டி காசு சேர்க்கணும், கேன்சரை பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போகணும், நிறைய காசு வந்தாதான் வந்து அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் ஓடுற அப்படின்னு சொல்லி எல்லா ஆஃபரையும் நிராகரிச்சிருக்காரு. இந்த மேரத்தானா அவர் வந்து மேரத்தான் ஆஃப் ஹோப் அப்படின்னு அழைச்சிருக்காரு. சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கனடாவுடைய ஃபார் எண்டு, அதாவது ஈஸ்ட் எண்டான நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடார் அப்படின்ற ப்ராவின்ஸ்ல சென்ட் ஜான்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டில ஆரம்பிச்சிருக்காரு. ஏப்ரல் 12th 1980 தன்னுடைய ப்ராஸ்தட்டிக் லெக் அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து முக்கி எடுத்திருக்காரு. அப்படி முக்கி எடுக்கும் பொழுது ஒரு ரெண்டு கண்ணாடி ஜார்ல வந்து தண்ணி எடுத்திருக்காரு. ஒன்னு வந்து அவருடைய சொவினேரா அவர் கூட வச்சுக்க, இன்னொரு கண்ணாடி ஜார்ல எடுத்து தண்ணீரை கொண்டு போய் கனடா முழுவதும் தாண்டி அங்க உள்ள விக்டோரியா அப்படின்ற சிட்டில, அது வந்து பசிபிக் ஓஷன் சொல்ல ஒரு சிட்டி, அங்க போய் அதோட மிக்ஸ் பண்ணணும். சோ இதன் மூலமாக இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு எல்லாருமே வந்து ஒன்றிணைக்கப்படுவாங்க அப்படின்றதான் ஒரு கான்செப்டா அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. கனடா பொறுத்த வரைக்கும் வெதர் உங்களால வந்து கணிக்கவே முடியாது, என்ன வேணா நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும், திடீர்னு பனி அடிக்கும், திடீர்னு மழை அடிக்கும். சோ அதே மாதிரி இவர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னென்னத்தையும் தாண்டி வந்திருக்காரு. விண்டர் ஸ்டார்ம்லாம் வந்திருக்கு, திடீர்னு மழை பெஞ்சிருக்கு, வெயில் பயங்கரமா அடிச்சிருக்கு, எல்லாத்தையும் தாண்டி அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹைவேஸ் உடைய ஒரு ஓரமா ஓடிட்டு வந்திருக்காரு. இவருக்கு அதிகமாக உறுதுணையா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு தான், டாக் ஆல்வர்ட் அப்படின்றவரு. இவர் ஓட ஓட பின்னாடியே அவர் கார்ல வந்துட்டே இருப்பாராம். இவர் தான் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிறதும், சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதும் எல்லாமே. ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யாருமே பெருசா அவரை கண்டுக்கல. இவர் பாட்டுக்கும் ரோட்டு ஓரமா ஓடிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் பாக்குறாங்க யாருறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஓட ஓட இந்த விஷயம் மீடியால வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. கனடா முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒத்த காலில் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு ரெண்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் எடுத்த அந்த ரூட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாலாம் கிடையாது, அப்படியே சுத்தி சுத்தி ஒரு மாதிரி ஓடுறாரு. அதாவது முடிந்த அளவு கஷ்டமான தூரமான பாத்தை தான் இவர் செலக்ட் பண்ணி ஓடி இருந்திருக்காரு. இவர் ஸ்டார்டிங்ல வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு $20-$40 வாங்கினாலே நம்ம வந்து நிறைய காசு சேர்த்துடலாம், அதன் மூலியமாக வந்து இந்த கேன்சர் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் பாத்தீங்கன்னா கடைசியாக எந்த ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா, கனடால அப்போ உள்ள பாப்புலேஷன் 24 million பீப்புள். ஸோ இந்த 24 million பீப்புள்கிட்டையும் ஒவ்வொரு டாலர் வாங்கினாலுமே $24 million நம்மளுக்கு கிடைக்கும், அதை வச்சு இந்த கேன்சருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இவருடைய அந்த ஓட்டம் அமைஞ்சிச்சு. ஸோ எங்கேயுமே அதிகமாக வரவேற்பு கிடைக்காத இவருக்கு வந்து சனல் போர்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில வந்து 10,000 மக்கள் இருந்தாங்களாம். அவங்க அனைவருமே ஆளுக்கு ஒரு டாலர்னு போட்டு $10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு டவுனே நம்மளுக்கு திரண்டு வந்து நம்மளுக்கு வந்து பங்களிக்கிறாங்களே நம்மளுடைய ஓட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து எமோஷனலானாரு. அங்க இவருடைய இந்த மொத்த ஜேர்னி பாத்தீங்கன்னா வந்து 8,000 kilometers ஒரே காலில் ஓடி முடிக்கணும். ஸோ இதனால போக போக ஒவ்வொரு டவுனா இவருக்கு வந்து சப்போர்ட் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. இவர் ஓடுனாலே வந்து ரோடோரமா வந்து மக்கள்லாம் நிக்க ஆரம்பிச்சாங்க, கனடா கொடிகள் ஆட்டிட்டு எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரத்தோட இவரை வரவேற்றாங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளயும். ஸோ ஒவ்வொரு டவுனா ஒவ்வொரு வில்லேஜா ஒவ்வொரு சிட்டியா தாண்டி போயிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டெய்லி அப்டேட் விட ஆரம்பிச்சாங்க, டெரிஃபாக்ஸ் இப்ப எங்க இருக்காரு, டெரிஃபாக்ஸ் வந்து நேத்து எங்க இருந்தாரு, நாளைக்கு எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கனடியன் ஐக்கானா அவர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கர ஃபேம் வர ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியிலேயே வந்து ஒவ்வொரு டவுன்லயும் வந்து எங்களுடைய ரேடியோ ஸ்டேஷனுக்கு வாங்க, எங்களுடைய டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க, பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணி போய்கிட்டே இருந்தார். அப்படியே கனடாவில் பாத்தீங்கன்னா வந்து 4 Seasons ஒரு பெரிய ஹோட்டல் செயின் இருக்கு. இந்த ஹோட்டல் பிரான்சைஸுடைய சிஓனர் தோர்ப் அப்படின்றவர் வந்து இவருடைய இந்த ஜேர்னியை பத்தி தெரிஞ்ச பிறகு ரொம்ப எமோஷனலாவே ஆயிட்டாரு. ஏன்னா அவருடைய பையனும் வந்து இதே மாதிரி ஒரு நோயில வந்து இறந்து போயிருக்காரு கேன்சர்ல. அதனால வந்து டெரிஃபாக்ஸ்க்கு அவருடைய ஹோட்டல்லயே வந்து சாப்பாடு ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி பாத்துக்கிட்டாரு. தினமும் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 kilometers, அதாவது டெய்லி 1 marathon ஓடி இருக்காரு பாத்துக்கோங்க, அதுவும் ஒரே காலிலேயே. சோ டெய்லி இந்த மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாராமா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டே இருப்பாராமா, அதுக்கடுத்து அவர் ரெஸ்ட் எடுப்பாரு, அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாரு, இதே ரொட்டீனா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய உடம்புல பயங்கர சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வந்து பயங்கரமா கால் வலிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிக்கும், அதுவும் ஆல்ரெடி இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அது வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருக்கு இருக்கு. ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச இந்த மேரத்தான் ஆஃப் ஹோப் வந்து கரெக்டாக ஜூலை மாதம் வந்து கனடாவுடைய கேபிட்டல் ப்ராவின்ஸான ஒன்டாரியோக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இங்க வந்து இவரை நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. அப்போதைக்கு கனடிய பிரைம் மினிஸ்டரான பியர் ட்ரூடோவும் வந்து இவரை வரவேற்றிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய பையன் ஜஸ்டின் ட்ரூடோ தான் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதுலயும் இங்க உள்ள டொரண்டோல உள்ள
நேத்தன் பிலிப் ஸ்கொயர்ல தான் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் அனைவரும் கான்ட்ரிபியூட் பண்ணதுல கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் $100,000 வந்து இவருடைய காஸ்க்கு போய் சேர்ந்துச்சாமா, இவருடைய சேரிட்டிக்கு, இந்த கேன்சர் ரிசர்ச்க்கு. அப்போ அங்க டொரண்டோ நடந்த ஒரு பேஸ்பால் கேம் ஈவெண்ட்லயும் அவர் பங்கேற்று இருக்காரு. இப்போ டொரண்டோலாம் தாண்டி கிட்டத்தட்ட September 1st தண்டர் பே அப்படின்ற ஒரு சிட்டிக்கு வந்திருக்காரு. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முடியவே இல்லை அவருக்கு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆள் வந்து எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் ஓடணும் ட்ரை பண்ண அவர் வந்து எந்திரிச்சு ஓடி கொஞ்ச தூரம் ஓடின பிறகு வந்து ரொம்ப அவருக்கு இழைக்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப வந்து இரும ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ட சொல்லி டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. டாக்டர் வந்து பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் காலில் இருந்த அந்த கேன்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அவருடைய லங்ஸ் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு. சோ அன்னைக்கே ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல கலந்துகிட்ட அவர் வந்து, என்னால இனிமே இந்த ஓட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய கேன்சர் பாத்தீங்கன்னா வந்து இப்ப லங்ஸ் வரைக்கும் போயிருச்சு, அதனால திரும்பியும் நான் என்னுடைய ஊருக்கு போயிட்டு அங்க வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை முடிக்கணும், சோ ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. யாருமே இந்த மராத்தான ஹோப்பை கம்ப்ளீட் பண்ணாதீங்க, நான் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இவர் வந்த பயணம் மொத்தமாக பாத்தீங்கன்னா 143 நாள்ல 5,373 கிலோமீட்டர் கிட்ட வந்து இவர் ஓடி வந்திருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பாதி வழியிலேயே வந்து இப்படி ஆயிடுச்சு இவருக்கு. இந்த மொத்தம் 143 நாட்கள்ல அவர் கேன்சர் ரிசர்ச்சுக்குன்னு சேர்த்து அந்த டொனேஷன் பாத்தீங்கன்னா $1.7 million. அவர் நினைச்ச மொத்த தொகையை சேர்க்க முடியலனாலும் அவருடைய காஸ் எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கனடா முழுவதும் வந்து இந்த கேன்சரை பத்தி பேசினாங்க. இதற்கான டொனேஷன்ஸும் வந்து டாப் கார்பரேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே எல்லாரும் அள்ளி கொடுத்தாங்க காசு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு முடியாம போன இந்த விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு முடியாம போயிருச்சு அப்படின்னு உடனே போப் ஜான் பால் 2 கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெலிகிராம் அனுப்பிச்சாரு, சீக்கிரம் நீங்க வந்து சரியாகி வெளியே வரணும், அப்புறம் வந்து உங்களுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணணும்னு. உலகம் ஃபுல்ல உள்ள நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து மெயில்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்திலாம் பாத்தீங்கன்னா டெரிஃபாக்ஸ் கனடா அப்படின்னு போட்டிருந்தாங்களாமா, அது கூட நேரா அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்க, அட்ரஸ் கூட இல்லாம அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் ஐக்கானா வந்து இவர் ஆயிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கரெக்டாக June 28th 1981 வந்து ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிட்டாரு. இவருடைய இறப்பை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்வலைகளே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்து அவருடைய ஜேர்னியை முடிப்பாருன்னு எதிர்பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால மக்கள் வந்து இந்த மாதிரி டைம்லயும் கேன்சர் வந்த டைம்லயும் ஒருத்தர் வந்து நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு கால வந்து ஓட ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்தாங்க. இவர் பிரிட்டிஷ் கொலம்பியால போர்ட் குவாக்கலாம் அப்படின்ற ஒரு டவுன்ல படிச்ச ஸ்கூல் கூட இவர் பேரை வச்சுக்கிட்டாங்க. டெரிஃபாக்ஸ் இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து, நான் இறந்தாலும் என்னுடைய பேர்ல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு டெரிஃபாக்ஸ் ரன் வந்து எல்லா இடத்துலயும் நீங்க நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இவர் இறந்த பிறகு இசடோர்ப் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா 4 Seasons அவரும் இவர் குடும்பமும் சேர்ந்து டெரிஃபாக்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவினாங்க. இன்றும் பாத்தீங்கன்னா 20 நாடுகள் உலகம் முழுக்க வந்து டெரிஃபாக்ஸ் ரன் நடந்துச்சு. அதுல எத்தனையோ குழந்தைகள் பங்கேற்றாங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் குழந்தைகள் எல்லாரும் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம சென்னையில கூட டெரிஃபாக்ஸ் ரன் நடந்துச்சு. கடந்த 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட $850 million டெரிஃபாக்ஸ் ரன் மூலியமாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேன்சருக்காக காசு சேர்க்கிற முதல் சிங்கிள் டே ஈவெண்ட் வந்து டெரிஃபாக்ஸ் ரன் தான். இந்த ரன் நடக்கிற அன்னைக்கு எண்டு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ காசு சேர்ந்திருக்கும் டொனேஷன்ல. இவரை கௌரவிக்கும் விதமாக கனடாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்கூலு பார்க்கு கிட்டத்தட்ட ஒரு 32 ரோடு கிட்ட வந்து டெரிஃபாக்ஸ் பேரை வச்சிருந்திருக்காங்க. கனடாவில் வந்து ஒருத்தவங்க பேரில் வந்து ஸ்டாம்ப் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இறந்து போன பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் ஸ்டாம்ப் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவருடைய கேஸில் மட்டும் அவர் இறந்து போனோன்னே கொஞ்ச நாள்லேயே அவருடைய முகத்தோட ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கனடாவுடைய $5 நோட்டில் யாருடைய முகத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பேரை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவருடைய முகம் தான் வந்தாகணும், ஏன்னா கனடாவுடைய ஒரு ஹீரோவர் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்திலையும் மக்கள் அனைவருக்கும் ஒரு ஹோப்பாகவும் எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் அமைஞ்சவர் தான் வந்து டெரன்ஸ் ஸ்டான்லி ஃபாக்ஸ். இவரை போல இந்த சொசைட்டிக்குமே நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.